வந்து ஸ்தல விருட்சம் நெய்கொட்லா மரம். இந்த மரம் வந்து மிக முக்கியமான ரேர், அதாவது அரிதான ஒரு மர வகையை சார்ந்தது. இது வந்து தேவ வனத்தை சார்ந்ததான ஒரு மரம். இந்த மரம் வந்து எப்படின்னா, சோழர்களுடைய காலத்தில் நட்டு வைக்கப்பட்ட மரம், அது அப்படியே பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மரத்தினுடைய காயை பாருங்கள், நான் பாருங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள், சின்னதாக இருக்கிறது நெய்கொட்லா மரம். அப்போ இந்த மர இந்த காயோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த அந்த சுவர்கள் இருக்குல்ல, இதில் வந்து இந்த பாலிஷ் பண்ணுறதுக்கு, அதாவது பழம் சுவராக இருக்கிறத கூட பாலிஷ் பண்ணுறதுக்கு, கற்சுவர்களை பாலிஷ் பண்ணுறதுக்காக விசேஷமாக ஒரு மெட்டல் பித்தளை வெள்ளி தங்கம் இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கம்பத்துக்கான அந்த மெட்டல்லாம் சுத்தப்படுத்துறதுக்குள்ள இந்த இந்த தான் பழங்காலத்தோடைய சுத்தப்படுத்துற பாலிஷ் பண்ணுறதுக்கு சைனிங். அப்போ எவ்வளோ முக்கியமானது பாருங்க, கெமிக்கல் இல்லாமல் எது இல்லாமல் இயற்கையின் காயை வச்சு பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் மன்னர்கள் உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு மிக முக்கியமான மரம் நெய்கொட்லா மரம். இதுக்கு பேர் ஸ்தல விருட்சம் என்று பெயர். நன்றி. பேசுவது விடுதலை புறம். நாகலிங்க மரம் பாருங்கள், எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள், எத்தனை வருஷமாக இது இருக்குன்னு தெரில. இந்த நாகலிங்க மரம் ஏன் அப்படி வந்துச்சுன்னா, அதோட பூ வந்து நாகலிங்கம் மாதிரியே இருக்கும், நாகப்பூ மாதிரியே இருக்கும். அதனால இதோட இது சிவலிங்கத்துக்கு மெயினாக கொடுக்கப்படுகிறதான ஒரு அர்ச்சனை பூவாக இது காணப்படுகிறது. இது வந்து அந்த காலத்தில் சோழர்கள் வந்து அந்த கோயிலை கட்டும் பொழுது இந்த மரத்தெல்லாம் வச்சு வச்சுருக்காங்க. இதை வந்து ஒரு புனிதமாக கடவுளுக்கு சமமாக கும்பிடப்படுகிறது. இதுவும் ஏதேன் வனத்தினுடைய ஒரு பூவாகத்தான் காணப்படுகிறது. பாருங்க ஆச்சரியமா இருக்கிறது. ஜூம் நாகலிங்க மரம் தேவையில்ல. ஓகே வந்துச்சு. அந்த மரம் வந்து ஆலமரம். ஆலமரத்துலேருந்து ஆண் பெண் ரெண்டு மரமுமே ஒரே இடத்துல இருக்கிறது வந்து காசிக்கு அடுத்தபடியாக இங்கே தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. இது பெரிய குளம், தேனி மாவட்டத்தை சேர்ந்த இடம். மிக அற்புதமான ஒரு இடத்துல வராகன் நதி, வராகன் ஆறு பக்கத்தில் இது அமைந்திருக்கிறது. பாருங்கள் ரெண்டு மரம், ஆண் பெண் மேலே பாருங்கள் எவ்வளோ எப்படி வந்து இந்த வௌவால் பாருங்கள் எவ்வளோ வௌவால் வந்து இதில் கட்டி கிடக்கு பாருங்க. ஒரு வௌவால் ஒன்றரை கிலோ, ஒரு வௌவால் கிலோ கணக்கில் இருக்கும் போல தெரியுது. பாருங்க எவ்வளோ வௌவால் பாருங்கள், ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோ வௌவால் நூற்றுக்கணக்கான வௌவால் கூட்டியிருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஆ சூப்பர். அதில் எது ஆண் எது பெண்ணு பாருங்கள். அந்த அந்த ரெண்டு மரம் எது அந்த ரெண்டு மரம் ஆலமரம் இல்லை ஆ இலுப்ப மரம் இல்லை இல்லை ஆலமரம் சொன்னாங்க. இங்கே இருலா அப்புறங்க, இது பெண் இது ஆண். மருத மரம் தான் சொன்னாங்க. கேளுங்க உங்கள்கிட்ட, பெண் மருத மரம் இருக்கு ஆண் மருத மரம். ஆ பெண் மருத மரம் ஆண் மருத மரம் எங்கே இருக்குது? பெண் மருத மரம் பெண் மருத மரம் இது ஆண் மருத மரம். அங்கிட்டுனா நதிக்கு அந்த பக்கமா? ஓ காசி இல்லை மருத மரம்ங்க, நான் ஆலமரம் வச்சிட்டேன் சாரி. மருத மரம் இது வந்து ஆண் மரம் பாருங்கள், ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்குது. அதாவது தென்கரையில் இருக்கிறது ஆண் மரம், வடகரையில் இருக்கிறது பெண் மரம். வரகன் ஆற்றினுடைய தென்கரை தென்கரையில் இருப்பது ஆண் மருத மரமும், வடபக்கத்தில் இருப்பது பெண் மருத மரமுமாக இருக்கிறது. இது வந்து காசியில் மட்டும்தான் இருக்குது, அதுக்கு அடுத்தபடியாக இங்கே தான் இருக்குது. பாருங்க பெண் மருத மரம் இதாக இருக்காங்க. ஆண் மருத மரம் போட்டுருக்காங்களா? பெண் மரத்துக்கும் ஆண் மரத்துக்கும் டிஃப்ரெண்ட் என்ன? இதில் ஆள் காய் இதில் விழுது வந்திருக்கோ இல்லையோ? காய் காய்க்கிறது தான். காய் காய்க்கிறது தானே? ஆமாம். இதில் ஏகப்பட்ட வௌவால் கிடக்குதுங்க. பூரா பழம் மாமூலி விஷயம் கிடையாது, எல்லாம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ இருக்கும். வைரஸு வைரஸ் பரவுதுனாங்களா முன்னாடி இந்த கேரளாவில் இருந்து பின்னால வச்சிருக்கிய வௌவாலோட சத்தத்தை கேட்டிங்களா? பெண் மரத்துக்கு ஆண் மரத்துக்கு என்ன வித்தியாசம்? பெண் மரத்தில் காய்க்காதா?
பெண் மரத்தில் காய்க்கும், ஆண் மரத்தில் காய்க்காது. ஆண் மரத்தில் காய்க்காது. ஓ, பெண் மரத்தில் பூக்கும் காய்க்கும், ஆண் மரத்தில் காய்க்காது இல்லையா? இது ஏன் விசேஷம்? இந்த வரகன் ஆறு பக்கத்தில் அந்த பக்கம் இந்த பக்கம் ஏன் நினைக்குது? எத்தனை வருஷம் ஆச்சு இது? 50 வருஷத்துக்கு மேலே இருக்குமா? கூட இருக்கும். கூட இருக்கும். 100 வருஷத்துக்கு மேலே இருக்கும். நதியின் அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்குது. அந்த ரெண்டு மரத்துக்கு நடுவில் ஆற்றுல முங்கி குளிச்ச விசேஷமா? என்ன விசேஷம் அப்படின்னு நம்பப்படுகிறது, அப்படியே கருதப்படுகிறது மக்கள் மத்தியில். நல்லது, நன்றி.